We call upon Sister Mercy Kanchana from Kunnur for a short testimony. Kunnur vandirukkidana sagodhi Mercy Kanchanavai oru surukkamana saatchikkai alaikkirom. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்களுடைய மத்தியிலே இந்த கன்வென்ஷன் கடைசி நாளிலே தேவன் எனக்கு செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காய் நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த வருஷத்துக்கு முந்தின வருஷம் இதே நாகர்கோவில் கன்வென்ஷனில் கலந்து கொள்ளவும் என்னுடைய ஜீவியத்திலே தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் விவரமாக சாட்சி சொல்லவும் கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். அதற்காகவும் நான் தேவனை துதிக்கிறேன். இந்த வருஷம் எங்களுடைய சென்டரிலே யார் யார் எந்தெந்த கன்வென்ஷனுக்கு போக வாஞ்சிக்கிறீர்கள் என்று பாஸ்டர் கேட்டபோது அநேகரும் அநேக இடங்களை சொன்னார்கள். என்னுடைய இருதயத்திலே நாகாலாந்து கன்வென்ஷன் போக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சி இருந்தது. ஆனால் அது தேவ சித்தம் இல்லை. என்னுடைய சென்டர் பாஸ்டர் நீங்கள் நாகர்கோவில் கன்வென்ஷன் போங்கள் என்று சொன்னார். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போயிருக்கிறேனே என்று சொன்னபோது அது உங்களுடைய விருப்பம், இது என்னுடைய நடத்திப்பு என்று சொன்னார். அதற்கு கீழ்ப்படிந்து இந்த கன்வென்ஷனுக்கு நாங்கள் வந்தோம். நான் இந்த கன்வென்ஷனிலே சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்னபோது என்னுடைய ஜீவிய சாட்சியை நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேனே, நான் இப்பொழுது என்ன சொல்ல வேண்டும் என்று தேவ சமூகத்திலே நான் கேட்டேன். கர்த்தர் என்னிடத்திலே சொன்னார், நான் உனக்காக செய்ததை நீ சொன்னாய், நான் உனக்குள்ளே சொன்னதை இன்று சொல் என்று சொன்னார். தேவன் எனக்குள்ளே எத்தனையோ கிரியைகளை செய்திருக்கிறார். அதிலே திட்டவட்டமாக தேவன் எனக்குள்ளே செய்ததான கிரியைகளை ஒரு மூன்று காரியங்களை எனக்கு கொடுத்த மூன்று விதமான விடுதலையை ஜெயத்தை இன்று சாட்சியாக சொல்லி அவரை மகிமைப்படுத்த வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கடந்த கால ஜீவியத்தை சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் வேதாகமத்திலே ஒரு வசனம் போதும். இஸ்ரவேலை குறித்து தேவன் சொல்லும்போது எரேமியாவின் புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லுகிறார், தாறுமாறாக ஓடின வேகமான பெண்ணொட்டகம் நீ, வனாந்தரத்தில் பழகினதும் தன் இச்சையின் மதவெறியிலே காற்றை உட்கொண்டதுமான காட்டு கழுதை நீ. அதுதான் என்னுடைய கடந்த கால ஜீவியம். கர்த்தரை அறிவதற்கு முன்பாக என்னுடைய ஜீவியம் இப்படியாக இருந்தது. தேவன் என்னை ரட்சித்தார். 1985 வருடம் பிப்ரவரி மாதம் நான் ஒரு கத்தோலிக்க தேவாலயத்திலே உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருந்த போது முதன் முதலாக இயேசு என்னோடு பேசினார். உன்னை மாற்றப்போகிறேன் என்று என்னோடு பேசினார். படிப்படியாக அன்றிலிருந்து என்னை மாற்றி வருகிறார். அவர் எனக்குள்ளே செய்த மாற்றத்தை தான் இந்த மாலை வேளையிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சுகிறேன். என்னுடைய சிறு பிராயம் முதல் நான் மிகவும் ஆடம்பரத்தை வாஞ்சிக்கிறவளாக, என்னை அழகுபடுத்திக் கொள்வதிலே மிகவும் அக்கறை உள்ளவளாக காணப்பட்டேன். எத்தனையோ விதமான அழகு குறிப்புகளை படிப்பதும் அந்த பிரகாரமாக என்னை அலங்கரித்துக் கொள்வதும் அழகுபடுத்திக் கொள்வதுமாக நான் காணப்பட்டேன். அது ஒரு பாவம் என்று எனக்கு தெரியாது. அப்பொழுது நான் இந்துவாக இருந்தேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்ற பிறகும் கூட அந்த ஆவி எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருந்தது. என்னிடத்திலே ஒரு இரத்த சிவப்பு நிறத்திலே ஒரு சேலை இருந்தது. அது ஒரு ஃபாரின் சாரி. அது எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு அது பிடித்ததற்கு காரணம் அது மிகவும் நன்றாக இருப்பதாக அநேகரும் சொல்லுவார்கள். என் சிறு வயது முதற்கொண்டு மற்றவர்கள் மெச்சிக்கொள்ளும்படியாக, மற்றவர்கள் பாராட்டும்படியாக, பார்த்து ரசிக்கும்படியாக உடை உடுத்துவதும் ஆபரணங்களை உபயோகப்படுத்துவதும் என்னுடைய பழக்கமாக இருந்தது. அதற்கு பின்னே மறைந்திருக்கிற ஆவி என்ன என்று எனக்கு தெரியாது. அந்த சிவப்பான ஆடையை நான் அணியும் போதெல்லாம் என்னுடைய சிநேகிதிகள் மிகவும் பாராட்டுவார்கள். இது உனக்கு மிகவும் சூட்டாக இருக்கிறது, மிகவும் அழகாக இருக்கிறது என்று சொல்வார்கள். அதனால் அந்த சாரி எனக்கு மிகவும் பிடிக்கும். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒரு நாள் அந்த சாரியை நான் உடுத்துவதற்கு எடுத்தபோது ஆவியானவர் என்னோடு பேசினார், இந்த நிறம் உனக்கு ஏற்றதல்ல, இதை நீ உடுத்தக்கூடாது என்று சொன்னார். அது எனக்கு மிகவும் பிடித்தமான சாரியாக இருந்ததால் நான் அவரோடு வாதாடினேன். இதை உடுத்துவதனாலே நான் என்ன பாவம் செய்கிறேன் என்று கேட்டேன். அப்பொழுது ஆவியானவர் எனக்கு சொன்னார், இந்த நிறம் உனக்குரியதல்ல, இது யாருக்குரியது என்பதை வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தை எடுத்து வாசித்துப்பார் என்று சொன்னார். அந்த அதிகாரத்தை நான் வாசித்த போது அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து ஒரு மிருகத்தின் மேல் ஏறி இருக்க கண்டேன்.
அவளுடைய நெற்றியிலே வேசித்தனத்தின் தாய் என்று எழுதப்பட்டிருந்தது என்பதாக வாசித்தேன். அதை படித்தபோது எனக்குள்ளே ஒரு நடுக்கம் பிடித்தது. ஆவியானவர் மீண்டும் என்னோடு இடைப்பட்டார். இந்த நிறம் உனக்குரியதல்ல, உனக்குரியது வெண்மை நிறம் என்று சொன்னார். அன்றிலிருந்து அதுபோன்ற மிகவும் கவர்ச்சிகரமான நிறமுடைய புடவை மற்ற துணிமணிகளை உடுத்துவதை நான் விட்டுவிட்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு நான் இந்த ஊழியத்திற்கு எடுக்கப்பட்டு 1993 வருஷம் நான் நாகாலாண்டுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போனேன். நாகாலாண்டில் அந்த 93 வருஷமே செசுபா என்றதான ஒரு இடத்திலே ஒரு கன்வென்ஷன் நடந்தது. அந்த செசுபா ஒரு லோக்கலாக இருந்தாலும் கூட நல்ல கூட்டம் கூடும். அன்று முதல் நாள் கூட்டத்திலேயே என்னை சாட்சி சொல்லும்படியாக பரிசுத்தவான்கள் சொன்னார்கள். அப்பொழுது மதர் ராஜம் தங்கதுரை அங்கே சென்ற மதராக இருந்தார்கள். பாஸ்டர் எட்வின் அவர்கள் சென்ற பாஸ்டராக இருந்தார்கள். அந்த சசுபா மிகவும் குளிரான இடம். அந்த இடத்திலே சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே நான் வெள்ளை நிறத்திலே மஃப்ளர், ஸ்வெட்டர், ஷால், சாக்ஸ் எல்லாவற்றையும் எடுத்து வைத்தேன். என்னிடத்தில் இருந்த சாரிகளை எடுத்து ஒவ்வொன்றாக கம்பேர் பண்ணி பார்த்து மிகவும் பிரைட்டாக இருந்ததான ஒரு சாரியை தெரிந்தெடுத்தேன். உடனே ஆவியானவர் என்னோடு பேசினார். நிறம் வெண்மைதான், ஆவி ஒன்றேதான் என்று பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது அந்த சிவப்பான நிறத்தை குறித்து ஆண்டவர் என்னோடு பேசினது எனக்கு நினைவுக்கு வந்தது. மற்றவர்களை கவரும்படியாக அல்லது எடுப்பாக தோன்றவோ கவர்ச்சிகரமாக தோன்றவோ மற்றவர்களை கவரும்படியாகவோ உடை உடுத்துவது அது என்ன நிறமாக இருந்தாலும் அது வேசித்தனத்தின் ஆவி என்பதை ஆவியானவர் மீண்டுமாக எனக்கு உணர்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றிலிருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலையும் ஜெயத்தையும் கர்த்தர் கட்டளையிட்டார். அந்த என்னுடைய சிந்தையிலே ஒரு ஜெயம் உண்டாயிற்று. எத்தனையோ போராட்டங்களிலிருந்து எனக்கு ஒரு பெரிதான விடுதலை கிடைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்குள்ளே மறைந்திருக்கிறதான ஆவி இன்னதென்பதை நாம் இனங்கண்டு கொள்ளும் வரைக்கும் அந்த ஆவி நம்மோடு பல விதத்திலும் போராடுகிறது. தேவனுடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே அந்த ஆவியை ஆண்டவர் நமக்கு இனங்காட்டி தரும்போது அதற்காக நாம் மனஸ்தாபப்படும்போது கர்த்தர் அந்த ஆவியிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அதற்கு பிறகு என்னுடைய சிறு வயது முதல் நான் மிகவும் கோபக்காரியாக ஜீவித்து வந்தேன். பிடிவாதம் பிடித்தவளாகவும் கோபம் கொண்டவளாகவும் எரிச்சல் அடைகிறவளாகவும் காணப்பட்டேன். என்னுடைய கோபத்திற்கு அளவே இல்லை. என்னுடைய குடும்பத்திலே 5 பிள்ளைகள், நான் தான் மூத்த மகள். என்னுடைய தம்பிமாரெல்லாம் என்னை கண்டு நடுங்குவார்கள். என்னுடைய தாய் தப்பன் கூட எனக்கு பயப்படுவார்கள். என்னுடைய தாய் மிகவும் பயப்படுவார்கள். அவ்வளவு கோபம் எனக்கு வரும். கோபத்திலே என்ன செய்வேன் என்று எனக்கு தெரியாது. என்னுடைய தம்பி ஒரு முறை சிகரெட் பிடித்து விட்டான் என்று அவனுடைய கையிலே நெருப்பினால் சூடு போட்டேன். அவ்வளவுக்கு கோபக்காரியாக நான் காணப்பட்டேன். நான் ஊழியத்துக்கு வந்த பிறகும் கூட அந்த கோபம் எனக்குள்ளே மறைந்திருந்தது. கடுமையான வார்த்தைகளை பேசுபவர்களாகவும் என்னுடைய வார்த்தைகளால் மற்றவர்களை காயப்படுத்துகிறவர்களாகவும் நான் காணப்பட்டேன். அது ஒரு பாவம் என்று நான் அறியவில்லை. கோபம் ஒரு பாவம் என்பதை அநேக தேவ பிள்ளைகள் உணர்கிறதில்லை. என்னுடைய ஜீவியத்திலும் கூட இப்படியாக அந்த கோபத்தின் ஆவி மறைந்திருந்து என்னை வஞ்சித்து கொண்டிருந்தது. ஒரு முறை 2004 வருஷம் நான் கென்யாவில் இருக்கும்போது ஒரு நாள் பாஸ்டர் டியு அவர்களுடைய சிடி ஒன்றை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். சென்ட் தாமஸ் மவுண்ட் கன்வென்ஷனிலே பாஸ்டர் டியு பேசினதான குட் சமாரிட்டன் என்றதான ஒரு பிரசங்கம், நல்ல சமாரியன் என்ற ஒரு பிரசங்கத்தை நான் சிடியிலே போட்டு கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கீழே முழங்கார்படியிட்டு உட்கார்ந்து அந்த சிடியை கேட்டு அதோடு கூட ஜபித்து கொண்டிருந்தேன். அந்த சிடியிலே அந்த பிரசங்கத்திலே பாஸ்டர் டியு அவர்கள் கோபத்தை குறித்து பிரசங்கித்து கொண்டிருந்தார். கோபம் ஒரு பாவம் என்பதை தேவ ஜனங்கள் உணர்வதில்லை. அது ஒரு பயங்கரமான பாவம். அதிலிருந்து விடுதலை தரும்படியாக நாம் இப்பொழுது ஜெபிப்போம் என்று சொல்லி அவர் ஜெபித்தார். அந்த வேளையிலே எனக்குள்ளே ஒரு பெரிய மனஸ்தாபம் உண்டானது. அந்த கோபத்தை குறித்ததான ஒரு பாவ உணர்வு எனக்கு உண்டானது. ஆண்டவரே, நானும் கூட கோபக்காரியாய் ஜீவித்து கொண்டிருக்கிறேனே, இந்த கோபம் என்னை எங்கே கொண்டு போய் விடுமோ என்று நான் மனஸ்தாபப்பட்டு கண்ணீர் விட்டு ஜெபித்தேன். அந்த சீடியோடு கூட சேர்ந்து, அவருடைய பிரசங்கத்தோடு கூட சேர்ந்து கண்ணீர் விட்டு இருதயம் உடைந்தவளாய் ஜெபித்த போது நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். என்னுடைய இருதயத்திற்குள்ளே இருந்து ஒரு மிருகம் வெளியே போவதாக நான் தரிசனத்திலே பார்த்தேன். அந்த மிருகத்தினுடைய முகம் சிங்கத்தை போல இருந்தது. அந்த மிருகத்திற்கு முகத்திலே தாடி இருந்தது, கொம்புகள் இருந்தது, அகோரமான பற்கள் இருந்தது, பயங்கரமான கண்கள் இருந்தது.
அதனுடைய உடலை பார்த்தால் புலியை போல வரி வரியாக நீளமாக இருந்தது. சிறுத்தையை போல நீளமாக இருந்தது, புலியை போல வரிகள் இருந்தது, பயங்கரமான நீளமான வால் இருந்தது. அந்த மிருகம் பார்க்கவே கொடூரமாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிருகம் என் இருதயத்திற்கு உள்ளே இருந்து வெளியே போய் கொஞ்ச தூரம் போய் மிகவும் கோபமாக என்னை திரும்பி பார்த்து விட்டு முறைத்து விட்டு போனதாக நான் தரிசனத்தில் கண்டேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றிலிருந்து கர்த்தர் உனக்கு பெரிய ஒரு விடுதலையை கட்டளையிட்டார். பயங்கரமான கோபம் வரக்கூடியதான ஒரு சூழ்நிலையிலும் கூட பொறுமையாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அநேக தேவனுடைய பிள்ளைகளும் கூட கோபத்தினாலே வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு பாவம் என்பதை அறியாதிருக்கிறார்கள். இந்த கன்வென்ஷனில் கூட 2 நாளுக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னிடத்திலே வந்து சொன்னார்கள், எனக்கு பயங்கரமாக கோபம் வருகிறது, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று. அவர்களிடத்தில் இந்த சாட்சியை நான் சொல்லவில்லை, அவர்களுக்காக ஜெபித்தேன். ஆனால் இப்பொழுது சாட்சியாக சொல்லுகிறேன், அந்த கோபம் ஒரு மிருகத்தின் ஆவி. அந்த வெளிப்படுத்தல் விசேஷத்திலே மிருகத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். அது சாத்தானுடைய திருத்துவத்திலே ஒன்று. அந்த ஆவிதான் அந்த கோபம். அது நம்மை அந்த பாதாளத்துக்கு கொண்டு போகிறதான ஒரு ஆவி என்பதை நான் உணர்ந்தேன். கர்த்தர் கிருபையா இரக்கமா என்னை அந்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுத்தார். அதற்காக அவரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அடுத்தபடியாக, நான் சிறு வயது முதற்கொண்டு மிகவும் பெருமைக்காரியாக இருந்தேன். என்னுடைய படிப்பிலும் பள்ளி படிப்பிலும் மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸிலும் நான் மிகவும் திறமை வாய்ந்தவளாக காணப்பட்டேன். முதன்மையானவளாக காணப்பட்டேன். நடனமானாலும் நாடகமானாலும் பாடலானாலும் இன்னும் பலவிதமான போட்டிகளிலெல்லாம் முதற் பரிசு பெறுகிறவராக நான் காணப்பட்டபடினாலே எல்லாரும் என்னை பாராட்டினபடினால் என் பெற்றோர்கள் கூட என்னை குறித்து மிகவும் பெருமையாக பேசினபடினாலும் எனக்குள்ளே பெருமை வளர்ந்து வந்தது. நான் வளர வளர அந்த பெருமையும் எனக்குள்ளே வளர்ந்து வந்தது. அது எனக்குள்ளே மறைந்திருந்தது. நான் ஊழியத்துக்கு வந்த பிறகும் கூட இந்த வெள்ளை நிற உடைக்குள்ளாக அந்த பெருமை மறைந்திருந்தது. அதை நான் அறியாதவளாக இருந்தேன். 2006 ஒரு ஈஸ்டர் வீக்கிலே ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நான் இரும்புலியூரிலே கலந்து கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. 6 உபவாச நாட்களிலே முதல் நாளிலேயே கர்த்தர் எனக்கு அந்த பெருமையை உணர்த்தி தந்தார். அந்த பெருமை எனக்குள்ளே இருப்பதை ஆவியானவர் உணர்த்தின போது நான் மிகவும் மனஸ்தாபப்பட்டேன், துக்கப்பட்டேன். ஆண்டவரே, இந்த பெருமையின் ஆவியிலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டுமே என்று நான் ஜெபித்தேன். அந்த 6 ஜெபித்தேன். கடைசி நாளிலே கர்த்தர் என்னோடு பேசினார். உன்னை பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன் என்று பேசினார். பாதாளத்தின் வல்லமைக்கும் பெருமைக்கும் என்ன சம்பந்தம் என்று நான் தியானித்த போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி தந்தார். லூசிஃபர் அவன் ஒரு பெருமைக்காரனாக, நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதங்களுக்கு மேலே என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்றெல்லாம் தன்னை உயர்த்துகிறவனாக காணப்பட்டான். அவன் பாதாளத்துக்கு தள்ளப்பட்டான். அந்த பெருமையின் ஆவி, அந்த பாதாளத்தின் ஆவி அநேகருக்குள்ளே மறைந்திருந்து கிரியை செய்கிறது. அது அவர்களை பாதாளத்துக்கு கொண்டு போகும் வரைக்கும் கிரியை செய்யும் என்பதாக ஆண்டவர் பேசினார். அந்த பாதாளத்தின் வல்லமைக்கு உன்னை நீங்களாக்கி மீட்டேன் என்று கர்த்தர் என்னோடு பேசினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அன்றிலிருந்து என்னிடத்திலே பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை என்று பல சந்தர்ப்பங்களிலும் என்னை தாழ்த்த கர்த்தர் எனக்கு கிருபை தந்து வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இயேசுவை அறிந்து ஏற்றுக்கொண்ட முதல் நாளிலே அவர் என்னோடு பேசின வார்த்தை, நான் உன்னை மாற்றப்போகிறேன் மகளே என்பதாக. அன்றிலிருந்து தேவன் எனக்குள்ளே எத்தனையோ மாற்றங்களை செய்து வருகிறார். ஆனாலும் இந்த 3 காரியங்களை திட்டவட்டமாக நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று ஆவியாரவன் எனக்கு உணர்த்தினபடியினால் இதோடு என்னோட சாட்சியை முடிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனமே, உங்களுக்குள்ளே இருக்கிறதான பெருமையையும் கோபத்தையும் குறித்து பாவத்தை குறித்து கஞ்சாடையாக விட வேண்டாம். இந்த ஆவிகள், பயங்கரமான ஆவிகள் நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும். அதை குறித்து நாம் மனஸ்தாபப்பட்டு நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி ஜெபிக்கும் போது கர்த்தர் நமக்கு இறங்கி நமக்கு விடுதலையும் ஜெயத்தையும் கட்டளையிடுவார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக அவரை நன்றியோடு துதிக்கிறேன். என்னை மாற்றப்போகிறேன் என்று சொன்னதான தேவன் என்னை முற்றிலுமாக மாற்றி கடைசி எக்காலம் துவனிக்கும் போது மண்ணான என்னுடைய இந்த சாயல் மாறி நான் மகிமையின் சாயலை தரித்து கொள்ளவும் மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்கவும் எனக்கு நிச்சயமாய் உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் தைரியத்தோடும் இந்த ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்காக நீங்கள் யாரும் ஜெபிக்குமாறு கேட்டுக்கொண்டேன். சாட்சியை முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். For all the work of transformation the Lord is doing in the life of this sister, shall we praise God. இந்த பிரியமான சகோதரி ஜீவத்தில் கர்த்தர் செய்கிறதான எல்லா மறுரூபத்தின் கிரியைகளுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். Praise the Lord, 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 praise the Lord.